பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நம்முடைய பவர் ஆஃப் பிரேயர் டிவியின் மூலமாக உங்களை காலை தியானத்தில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவாராக. இந்த நாளினுடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். நீதிமொழிகள் 1:33 வாசிக்க கேட்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருக்கு நேராக செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோமே ஆனால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போமானால், ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பார்த்து, விக்கிரமின்றி பயம் இல்லாமல் நீங்கள் இந்த நாளிலே அமைதியான ஒரு வாழ்வை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பயமின்றி ஒரு வாழ்வு, ஒரு அமைதியான ஒரு வாழ்வு. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல நம்ம ஆர்வமா நம்ம எதிர்பார்த்திருக்கிறதுனா ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்வு இருக்கணும். ஆண்டவரே, எதுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும்? வியாதியை கொண்டோ அல்லது ஏதோ ஒரு போராட்டத்தை கண்டோ இல்லை ஏதோ ஒரு கடன் பிரச்சனையை கண்டோ பயந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். அப்படிப்பட்ட ஒரு பயத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுக்கணும், அப்படி ஒரு பயம் இல்லாமல் நான் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எல்லாருமே நம்ம ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்து சமாதானமாக வாழணும் தான் நினைக்கிறோம். சமாதானத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வாழ்த்துதலாக சொல்லிக் கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஆனால் அந்த சமாதானம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பலவிதமான ஆசைகளினால் நம்ம அநேக கடன் பிரச்சனைகளையும் அநேக விதமான போராட்டங்களை நாமவே உருவாக்கி கொள்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுப்பாயானால் உனக்கு நான் பயமில்லாத ஒரு அமைதியான ஒரு வாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதற்காக பயந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை கண்டு அஞ்சி இந்த நாளில் நான் எப்படி இதை சந்திப்பேன், இதை நான் எப்படி இந்த நாளில் இதை நான் எதிர்கொண்டு நான் வருவேன், மீண்டு வருவேன் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்வை நான் கொடுப்பேன், நான் உனக்கு அமைதியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்ம பலவீனத்தை குறித்து கலங்கி போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு தடை, இது இந்த நாளில் நான் எப்படி இதை நான் தாங்குவேன், எப்படி நான் இதை எதிர்கொள்ளப் போகிறேன், அநேகர் ஏன் விடிந்ததுன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்த்து அழுது கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை நீங்களோ அல்லது இந்த நாளில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், எனக்கு நீ செவி கொடுப்பாயானால் உனக்கு நான் அமைதியான வாழ்வை கொடுப்பேன், பயமில்லாத ஒரு வாழ்வை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள், ஒவ்வொருவரும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் ஆண்டவருடைய சத்தத்தை இப்படியாய் கேட்டு அதன்படி தங்களை விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து பயமில்லாத ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள், சமாதானமான ஒரு வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு சிலர் வார்த்தையை கேட்காமல், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், தங்களை விட்டு கொடுக்காமல் அநேக விதமான போராட்டங்களை மென்மேலும் தங்களுடைய வாழ்விலே வருவித்துக் கொண்டார்கள், அழிந்து போனார்கள். அநேகரை நாம் வேதத்திலே பார்க்கிறோம், அநேக சாட்சியாக நமக்கு முன்பாக காணப்படுகிறார்கள். நன்மையை விரும்பி ஆண்டவருடைய கரங்களில தங்களை விட்டு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் முரட்டாட்டமாக இருந்து வணங்கா கழுத்துள்ளவர்களாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனது நிமித்தம் அநேக போராட்டங்களை சந்தித்ததையும் நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு எல்லா விதங்களிலும் நமக்கு உதாரணங்களை வைத்திருக்கிறது. நம் எரேமியா 36 அப்படியாய் கூட ஒரு காரியத்தை நாம் வாசித்து தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த இடத்திலே யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்பவர் யூதா ஜனங்களை அவர் அரசாண்டு வருகிற ஒரு காலமாய் காணப்படுகிறது. அந்த நேரத்திலே எரேமியா தீர்க்க தரிசியாக காணப்படுகிறார். அந்த எரேமியா மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை இந்த யோயாக்கிம் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் எரேமியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாரூக் என்பவர் அவர்களிடத்துல சொல்லி தன்னுடைய உதவியாய், தனக்கு ஒரு தோழனாய், தன்னுடைய உதவியாளனாய் இருக்கிற பாரூக் என்பவரிடத்துல சொல்லி அந்த ஒவ்வொரு கற்பனை கட்டளைகளையும் வார்த்தைகளையும் இந்த எரேமியா ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே அவைகளை புஸ்தக சுருளாக எழுதி
அவைகளை கொண்டு அந்த யோயாக்கிம் ராஜாவின் இடத்துல கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எரேமியா 36:4 இப்படியே சொல்கிறது, அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கை அழைத்தான். பாரூக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த யூத ஜனத்தை குறித்து, இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து, யோயாக்கிம் ராஜா அவனுடைய காரியங்களை வர்த்தமானங்களை குறித்து ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய தோழனும் உதவியாளருமாய் இருக்கிற அந்த பாரூக்கை ஒரு புஸ்தக சூழலில் எழுதும் முடிக்க எரேமியா கட்டளை கொடுக்கிறார். அப்படியாகவே அவனும் எழுதினான். பிற்பாடு 8 வாசிக்கும் பொழுது, அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீ புஸ்தக சூழலில் எழுதி அதை கொண்டு நீ ராஜாவினிடத்திலே கொண்டு நீ அதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கட்டளையின் பிரகாரமாகவே கர்த்தருடைய ஆலயத்திலே வாசிக்கிறான். பிற்பாடு அவன் ராஜா அனைவரும் கேட்கும்படியாக அவன் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 10 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். ஜனங்கள் எல்லாரும் கேட்கும்படி ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும்படிக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்படியாகவே அதை அவன் செய்கிறான். எரேமியா அவைகளை அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். பாரூக்கு அவைகளை புஸ்தக சூழலில் எழுதுகிறான். அவைகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்கும்படியாக கர்த்தருடைய ஆலயத்திலே வாசிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் நடந்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த ராஜா அவனுடைய மனுஷர்கள் யாரும் இந்த வார்த்தைகளை ஒன்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவனுடைய வார்த்தைகளை அவர்கள் மீறினார்கள் என்று வேதம் சொல்கிறது. 27 வாசிக்கும் பொழுது, ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாரூக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டெரித்த பின்பு, அவன் சுட்டெரிக்கிறவனாக காணப்படுகிறான். அந்த வார்த்தைகளுக்கு அவன் செவி சாய்க்கவில்லை, அவைகளுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அப்படி அவன் மாறும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்ப்போமானால், ஆண்டவர் அந்த தேசத்தின் மீது அநேக அழிவுகளை அனுமதிக்கிற தேவனாயிருக்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்களானால், 21 ஆண்டவர் பாபிலோன் ராஜாவை இந்த தேசத்தின் மீது நான் அனுமதிப்பேன் என்கிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு தொடர்ந்து இந்த தேசத்தின் மேல் வரக்கூடிய அழிவுகளை ஆண்டவர் சொல்கிறார். 31 வாசிக்கும் பொழுது, நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேல் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கேளாமற் போனது நிமித்தமாய், செவிகூடாதது நிமித்தமாய், கீழ்ப்படியாதவர்களாய் மாறினது நிமித்தமாய் அவர்கள் அஞ்சி பயப்படுகிற எல்லா தீங்கையும் கர்த்தர் அவர்களுக்கு அந்த நாளிலே நான் அனுமதிப்பேன் என்று சொன்னார். அந்த தீங்குகள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டது. பாபிலோன் ராஜா இந்த தேசத்தாருக்கு விரோதமாய் எழும்பி இவர்கள் மீது ஆளுகை செய்கிறதாய் மாறி போனது. அப்படி அவர்கள் அநேக யுத்தங்களையும் அழிவுகளையும் அந்த நாளிலே அந்த ஜனங்கள் சந்தித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை அற்பமாய் எண்ணினார்கள். அதை துச்சமாய் நினைத்தவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல் கேளாமற் போனார்கள். அந்த ராஜா அவைகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு எரேமியா தீர்க்கதரிசி தேவன் கொடுத்த வார்த்தைகளை மிக பத்திரமாக ஜாக்கிரதையாக அவைகள் எல்லாவற்றையும் பொக்கிஷமாக நினைத்து அவைகளை புஸ்தக சூழலிலே எழுதி கர்த்தருடைய ஆலயத்திலே அனைவரும் கேட்கும்படியாக அதை வாசிக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? அதை ராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜா அதற்கு கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவே இல்லை. அந்த புஸ்தக சூழல் அனைத்தையும் கிழித்து போடுகிறவனாக, எரித்து போடுகிறவனாக காணப்படுகிறான். அது நிமித்தமாய் அந்த தேசத்திற்கு அழிவு வந்தது. அந்த தேசத்தை ஆண்டவர் அழிப்பேன் என்று சொல்கிறார். பாபிலோன் ராஜாவை அந்த தேசத்தின் மேல் விரோதமாய் நான் அனுப்புவேன் என்று சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரே மனுஷன் தான் கீழ்ப்படியாத நிமித்தமாய் அந்த தேசம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் ஒருத்தர் தான், நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருப்பார். வேதத்தின் மூலமாக
தீர்க்க தரிசிகளின் மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக, அல்லது நம்முடைய நம்முடைய குடும்பத்திலே நம்மை நடத்துகிற மூதாதையர் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை தவறு என்று சுட்டி காண்பித்திருப்பார், நல்லது இதை செய் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். இதற்கு விட்டு கொடுக்காதபடிக்கு நாம் பிடிவாதமாக முரட்டாட்டமாக இருக்கும் பொழுது அந்த சாபம் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, எல்லாருக்குமே அந்த சாபம் சென்றடைகிறதாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல இந்த யோயாக்கிம் ராஜா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், தன்னை விட்டு கொடுக்காமல், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அவன் புஸ்தக சுருளை எரித்து போட்டது நிமித்தமாக யூதா ஜனங்கள் முழுவதுமாய் கூட பாதிக்கப்படுகிற வண்ணமாக அவர்கள் மீது சாபம் அனுமதிக்கப்பட்டது, அவர்கள் மீது அவர்கள் பயந்த தீமைகள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டது என்று நாம் வாசித்தோம். அடுத்தபடியாக எரேமியா 42 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, இந்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் மீது அனுமதிக்கப்பட்ட பின்பு அவர்கள் உணர்ந்து என்ன நடக்குது என்று பாருங்களேன். எரேமியா 42 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசையாவின் குமாரனாகிய எசன் எல்லா இராணுவர்களும் சேர்ந்தாங்க. சிறியோர் பெரியோர் முதல் எல்லாரும் சகல ஜனங்களும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, தீர்க்கதரிசியாகி இந்த எரேமியா இடத்துல வராங்க. வந்து ஆண்டவர் என்ன சொல்றார், இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அவர்கள் கேட்கிறாங்க. முதல்ல ராஜாவுடைய அந்த பிடிவாதத்து நிமித்தமாக அழிவுகள் அனுமதிக்கப்பட்டது. பிற்பாடு இந்த ஜனங்கள் எல்லாம் உணர்வடைந்து அனைவரும் ஒன்று கூடி, வேதம் இப்படியா சொல்லுகிறது, சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அனைவரும் ஒன்று கூடி வந்து அவர்கள் இந்த தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, நாங்க என்ன செய்யணும், நாங்க இனி என்ன செய்யணும், எங்களுக்காக நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விசாரிக்கும்படிக்கு அவர்கள் ஒன்று கூடி வந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையும் சாட்சியாயிருக்க கடவர். அவர்கள் இந்த இடத்துல அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்து அவர்கள் வந்து சொல்லுகிற காரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ இப்ப நாங்க செய்யறோம், ஆண்டவர் எங்களை செய்யும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைகளையும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரேமியாவிடத்தில் அவர்கள் இப்படியே சொல்கிறார்கள், கர்த்தருமை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும், எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் கேட்க இப்ப நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்கிறார்கள். எப்போ ஒரு அழிவு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பின்பு, அவருடைய வாழ்விலே சாபங்கள் அனுமதிக்கப்பட்ட பின்பு, இழப்பு வந்ததற்கு பின்பு அவர்கள் ஒன்று கூடி வந்து, இனி நாங்கள் ஆண்டவருடைய சொல்லை கேட்கிறோம், இனி நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று விட்டுக் கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் விட்டுக் கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய சொல்லை கேட்காதபடி, ஆண்டவருடைய வார்த்தைகளை அற்பமாய் நினைத்து அவைகளை புஸ்தக சுருளை எரித்து போட்ட பொழுதும் ஆண்டவர் அவர்களுக்கு அநேக சாபங்களை அனுமதித்த பொழுதும், அழிவுகளை கண்ட பொழுது மனம் திரும்பி மறுபடியும் வந்து ஆண்டவர்களை நிற்கும் பொழுது ஆண்டவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவர்களை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அனாதியான அன்பு. அதுதான் நாம் யாரையாவது நேசிக்கிறோம், யாருக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு எதையாக நாம் செய்ய விரும்புகிறோம், ஆனால் அவர்கள் ஒருவேளை நம்முடைய சொல் கேட்காமல் போவார்கள், ஆனால் மறுபடியும் அவர்கள் திரும்ப வந்து நம்மிடத்துல சேருவார்கள். ஆனால் கெட்ட குமாரனை தகப்பன் நேசித்தது போல நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக ஒருவேளை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆனா நம்ம ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கலாம், நீ இப்படி இருக்கணும், இனிமே நீ இதை செய்யக்கூடாது, இனிமே நீ அதை செய்யக்கூடாது, இனிமே நீ சொல்ற பேச்சுதான் கேட்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் மறுபடியும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக, ஆண்டவர் அவர்களை மறுபடியும் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். மறுபடியும் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதிலே 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஒருமனப்பட்டு அவர்கள் யாவரும் ஒன்று கூடி இந்த எரேமியா தீர்க்க தரிசனத்துல வந்து சொல்கிறார்கள், ஆண்டவர் சொல்லுவது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, இனி நாங்கள் அதன்படியே செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், இனி நாங்கள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒன்று கூடி ஒருமித்து அவர்கள் தங்களை தாழ்த்தும் பொழுது, தங்களை விட்டு கொடுக்கும் பொழுது நேர்ந்தது என்ன என்று பார்ப்போமா?
பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்காக பயப்படுறியோ, எந்த ராஜா உன் மேல யுத்தத்துக்கு வருவான், உனக்கு விரோதமா வருவான் நினைக்கிறியோ, அந்த பயம் உனக்கு இல்ல. அடுத்தபடியா, அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார், உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து. நான் என்ன செய்யறார் ஆண்டவர் பாருங்க, முதலாவது பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார், அடுத்தபடியாக ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ரட்சிக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார். நம் மீட்பை நோக்கி தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன, எனக்கு ரட்சிப்பு வேணும், இம்மைக்கும் மறுமைக்கும் என்னுடைய வாழ்வில் ரட்சிப்பு வேண்டும், மீட்பு வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிக்கிறது தேவனால தான் முடியும். ஆண்டவர் அந்த ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். மறுபடியும் இழந்ததை ஆண்டவர் கொடுப்பேன் என்கிறார். நீங்கள் இழந்த அந்த சுய தேசத்துக்கு நான் உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். நம் மீது இரக்கம் செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் நம்ம எதற்காக பயந்தோமோ அந்த பயத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் நமக்கு ரட்சிப்பை அருளுவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இழந்ததை மீண்டுமாய் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நம் மீது இரக்கம் வைப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னோட கூட இருந்து நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நடைபெறுகிற காரியங்கள் இவை தான். ஸ்டெப் ஸ்டெப்பா ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதலாவது பயத்தை நீக்குகிறார், இரண்டாவது ரட்சிப்பை அருளி செய்கிறார், மூன்றாவதாக அந்த மனுஷனுக்கு இழந்த காரியங்களை திரும்பவும் அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவனோடு கூடவே இருந்து அவனுக்கு எல்லாவற்றிலும் இரக்கம் செய்கிற தெய்வனாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இப்படியாகவே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் ஆண்டவர் சொல்லை கேளாமல் இந்த ஜனங்களைப் போல முரட்டாட்டமாக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வந்தேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் உணர்வடைந்திருக்கலாம். இனி நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆண்டவருக்கு நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜனங்கள் சொன்னது போலவே நாமும் இந்த வேலையிலே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமானால், மனம் மாறுவோமானால், கர்த்தர் நம்மையும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போலவே ஆசீர்வதிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் எப்பவுமே நேசிக்கிற தெய்வமாகவே தான் இருக்கிறார். எப்பவுமே நேசிக்கிறார். பாவங்கள் செய்து அநியாயங்கள் செய்து ஆண்டவரை விட்டு விலகி விலகி போய் இருந்தாலும் கூட மறுபடியும் நாம் தேவனை தேடி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு தகப்பன் தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கும் பொழுது, அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மறுவாழ்வு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பும் பொழுது, பரலோக தேவன் நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நமக்கு மறுபடியுமாய் கூட இழந்ததை கொடுக்க வேண்டும் என்று விரும்பாதிருப்பாரா? இழந்ததை நமக்கு தர வேண்டும் என்றே அவர் விரும்புவார். இரக்கம் செய்ய வேண்டும் என்றே விரும்புவார். நம்மை ரட்சிக்க வேண்டும் என்றே அவர் விரும்புவார். நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புவார். அதைத்தான் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், செவி கொடுக்கும் பொழுது உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது, செவிசாய்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், விக்கிரமின்றி வாசம் பண்ணி பயப்படாமல் அமைதியாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கருமையான சகோதரனை சகோதரிகளே, விக்கிரமின்றி பயமில்லாத அமைதியான ஒரு வாழ்வை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பேன் என்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நன்மை தீமை ஆண்டவருக்கு பிரியம் பிரியம் இல்லாதது எதுவோ அதை ஆராய்ந்து ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்வோமானால், அதை மாத்திரம் நாம் கடைபிடிப்போமானால், கீழ்ப்படிவோமானால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு விக்கிரமில்லாத பயமில்லாத அமைதியான ஒரு வாழ்வை தருவார். நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை விட்டு கொடுத்து நாம் ஆண்டவரின் சமூகத்தில் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த நாளில் அப்பா நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர், நீதிமொழிகள் 33வது வசனத்தில் என்னை சொல்லியிருக்கிற வசனத்தின் பிரகாரமாக உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இந்த உலகத்திலே உண்மையே அல்லாதபடிக்கு எங்களை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒருவர் இல்லை. ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம்.
நீர் மாத்திரம்தான் எங்கள் மீது அனாதியான அன்பு வைத்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதபடி எங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் உமைக்கே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் உமக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே இதுவரைக்குமாய் கூட அநேக நன்மைகளை செய்தது ஆண்டவரே. ஜீவனை கொடுத்தது, வாழ்வை காண்பித்தது, வழி நடத்தி வருகிறது ஆண்டவரே. இவள் எல்லாவற்றையும் நாங்கள் என் வாழ்க்கையில ருசி பார்த்திருந்தும் ஒரு சில வேலைகளில் அப்பா நாங்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக, வணங்காதவர்களாக உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாயாமற் போகிறோம் ஆண்டவரே. இப்படி செவிசாயாது இருந்த யோயாக்கிமுடைய அமேனப்பா முரட்டாத்திற்கு தகுந்தபடியாய் அமேன் அந்த ஜனங்கள் அநேக நிந்தைகளை அவர்கள் அனுமதித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை விட்டு கொடுக்காத பொழுது எங்களுடைய குடும்பத்தார், எங்களை சார்ந்தவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி விட்டுக் கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் தப்புவித்து எங்களுக்கு அமேனப்பா எதிராய் வருகிற காரியங்களிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து எங்களோடு கூடவே இருந்து நாங்கள் இழந்தவர்கள் எல்லாம் மறுபடியும் கொடுத்து எங்கள் மீது இரக்கம் பாராட்டுவீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நிமித்தம், எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களை சார்ந்தவர்கள் யாரும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, சோதனைகளை சந்தித்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் கூட தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து நடப்போம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை இந்த வலையிலே கர்த்தாவே மன்னித்தருளுகிறார். இனி நாங்கள் உமக்கு செவி கொடுத்து உம்முடைய கரங்களிலிருந்து அமைதியான பயமில்லாத வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கலக்கமாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்விலும் இந்த நாள் அமைதியானதாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் இந்த எங்களுடைய காரியங்களை நாங்கள் எப்படியா எதிர்நோக்குவோம், இந்த போராட்டங்கள் நாங்கள் எப்படி மேற்கொள்வோம் என்று சொல்லி அங்கலாய்த்து தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்த வழியிலே கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. விடுவிப்பார் யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களோடு கூட ஆண்டவரே நீர் இந்த வழியிலே பேசுவீராக. இந்த வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இடைபடுவதாக ஆண்டவரே. தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாய் போவதில்லை என்று நாங்கள் வேதத்திலே வாசித்தோமே. இந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வில் இடைபடட்டும். அவர்களை காத்துக் கொள்ளுங்க, பயமில்லாத வாழ்வை கொடுங்க, அமைதியான வாழ்வை கொடுங்க. ஒவ்வொருவனும் கூட கர்த்தர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த பலவீனத்திலே எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களை என்னுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை என்னுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை விடுதலை ஆக்குவீராக, ரட்சிப்பை தந்தருளுவீராக, அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே. ஆமேனப்பா. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்னுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிகப்பெரிய தடையை உடைக்க யாரும் இல்லையே, என் வாழ்வு இப்படியே சப்பமா இருக்குமா என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறவர்களை என் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சாபங்களை நீர் உடைப்பீர், மீட்பீர், நீர் வழிநடத்துவீர், மறு வாழ்வை கொடுப்பீர், இழந்ததை தர உம்மால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்க்கிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படியும் பொழுது நீர் எங்களுடைய வாழ்வில ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இழந்ததை திரும்ப கொடுக்கிறீர் ஆண்டவரே. மீட்கிறீர் ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இவள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உமக்கே கீழ்ப்படுவதை எல்லா படி கண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒன்றும் வாழ்வு இல்லை அப்பா. எங்களுக்கு ஒன்றும் மேன்மை இல்லை ஆண்டவரே. உமக்கே எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. இப்பொழுதும் கூட இந்த வேலையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதர குடும்பங்கள்ல காணப்படுகிற பெரியோரையும் இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய பலவீனங்களை நீக்குங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உம்முடைய பலத்தினால இடைக்கட்டு வேண்டும்படி காய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென் இயேசு சுவாமி. அப்படியாய் கூட கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே கேட்ட வசனத்தின் பிரகாரமாக, வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரே தங்களை அவர்கள் விட்டு கொடுத்து தாழ்த்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும் பொழுது பயமில்லாத, விக்கினமில்லாத ஒரு அமைதியான வாழ்வை கொடுப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் அமேனப்பா பங்காளிகளாக மாற கர்த்தர் உதவி செய்தலுடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பேர் பேராய் தொட்டு அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. அப்படியாய் கூட எங்களுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற வாலிப பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய போக்கிலும் மரத்திலும் கர்த்தருடைய கரம் காணப்பட வேண்டும்படி காய் ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனளித்திருள வேண்டும்படி காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சிறு பிள்ளைகளையும் உடைய கருத்துரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் மேல் அமேனப்பா அதிக பிரியமுள்ள தெய்வம் அல்லவா, அவர்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும்படி காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமே இயேசு சுவாமி, அப்படி ஆயிக்கூட இந்த நாளில் பிறந்த நாளை காணவிருக்கிற சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே அவருடைய ஆசீர்வதிங்க. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமானதாய் மேன்மையானதாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாய் தேவரீர் நீர் அழைத்த அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதி செய்கிறதாய் நிறைவேற்றுகிறதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. அப்படியாய் கூட திருமண நாளை காணவிருக்கிற சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சமாதானமானதாய் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்ததாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுக்கிற தெய்வம் அல்லவா. இந்த நாளை நாங்கள் காணும்படி நீர் செய்தது மிகப்பெரிய கிருபை ஆண்டவர். உமக்கு நாங்கள் யாவரும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கொடுத்து ஆண்டவர் நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் இந்த நாள் முழுதும் எங்களை காத்துக் கொள்ளுங்க. ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து போகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி அளந்தார் கழுவிற்கு சமாதமாய் வாழ்ந்து திரும்ப வாழ்ந்து போனார்கள். ஆமென்.